வாழ்க்கைக்கு நீர் அவசியம். இது ஆறுகள் மற்றும் ஏரிகளில் நிலப்பரப்பு ஊடாகச் செல்கின்றது. நிலத்தடியில் பாய்ந்து செல்கின்றது. நீர் சுழற்சி மூலம் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகின்றது. உருவாகும் இடத்திலிருந்து கடலுக்கு செல்லும் வழியில் நீர் பலரால் பல சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. பருகுவதற்கும் சுகாதார தேவைகளுக்கும் வியாபார நோக்கங்களுக்காகவும் தொழிற்துறைக்கும் நீர் அவசியம். உணவு உற்பத்தி செய்வதற்கும் விவசாயிகளின் நிலையான வாழ்வாதாரத்திற்காகவும் பல நாடுகளில் நீரை பயன்படுத்தும் மிகப்பெரிய துறையாக விவசாயம் காணப்படுகின்றது. இயற்கை தாவரங்கள், வனவிலங்குகள், ஏரிகள் மற்றும் ஆறுகளில் வாழும் மீன்களுக்கு நீர் அவசியமாகின்றது. நீர் மிகவும் முக்கியமான வளமாக இருப்பதால் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கும் நீருக்கும் இடையிலான உறவு விசேடமானது. நதி, ஏரி அல்லது கால்வாய் போன்ற நீர்நிலைகளிலிருந்து எவ்வளவு நீரை எப்போது பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான விதிகளை உருவாக்கியுள்ளனர். இந்த நீரை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த நோக்கத்திற்காக அது பயன்படுத்தப்படும். எந்த நிலையில் நீரை சூழலுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும்? உதாரணமாக, விவசாயி ஒருவர் தனது நிலத்தில் பயிரிட ஆற்று நீரை பயன்படுத்த வேண்டுமாயின் அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள நீர் பயன்பாட்டாளர்கள் சங்கத்திடமிருந்து நீர் சட்டத்தின் அடிப்படையில் விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கு மாற்றீடாக குறித்த சமூகத்தால் கட்டப்பட்ட வடிகாலை பராமரித்து சுத்தம் செய்யுமாறு அவரிடம் கோரப்படலாம். நீர் அல்லது நீர்நிலைகள் பல சமூகங்களில் விசேட கலாச்சார விழுமியங்களையும் கொண்டுள்ளன. மக்கள் பொழுதுபோக்கிற்காக அதனை அனுபவிக்கின்றனர். சிலர் ஏரிகளையும் நீரோடைகளையும் புனித இடங்களாக கருதுகின்றனர். உரிமைகள், விதிகள், கடமைகள் மற்றும் நடைமுறைகள் என இந்த அனைத்து உறவுகளையும் நீருக்கான உரிமங்கள் என அழைக்கலாம். நீர்வளத்தை பொறுத்தவரை மக்களிடையே தனியாக அல்லது குழுக்களாக சட்டபூர்வமாக அல்லது இயல்பாகவே இந்த உறவு வரையறுக்கப்படுகின்றது. அவை முறையாக எழுதப்பட்ட நீர் சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் மற்றும் கொள்கைகளாக இருக்கலாம். ஏனையவை முறையாக எழுதப்படாத வாய்வழியாக வந்து தலைமுறைக்கு தலைமுறை கொண்டு செல்லப்படும் விடயங்களாகும். நீருக்கான உரிமைக்கால ஏற்பாடுகள் குறிப்பாக நீரை பயன்படுத்துவதற்கான உரிமைகள் போன்ற பல்வேறு உரிமைகளை வழங்கலாம். அத்தோடு ஏனைய பயனாளர்கள் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழல் கட்டமைப்புகளுக்கான நீர்வளத்தை பாதுகாப்பதற்கான கடமைகளை வரையறுக்கலாம். நீர்வளங்கள் தொடர்பான முரண்பாடுகளை நீர் பயன்பாட்டாளர்கள் எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதையும் அவை வரையறுக்க முடியும். அதே பிராந்தியத்தில் அல்லது சமூகத்தில் வெவ்வேறு நீர் உரிமைக்கால ஏற்பாடுகள் ஒருங்கிணைந்து இருக்கலாம் மற்றும் ஒன்றிற்கு மேற்பட்ட நீர் உரிமைக்கால ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக நீர் பயன்பாட்டாளர்கள் இருக்கலாம். நீரை பயன்படுத்துவதற்கான உரிமைகள் பல இடங்களில் பாரம்பரியமாக நில உரிமைகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. நில உரிமையாளர் ஒருவருக்கு அவருக்கு சொந்தமான இடத்தின் வழியாக செல்லும் நீரோடை அல்லது அவரது நிலத்தின் கீழ் காணப்படும் நீரை பயன்படுத்துவதற்கான உரிமையுண்டு. நீர் உரிமைக்கால ஏற்பாடுகள் அனைத்து பயனாளர்களுக்கும் சமமான விநியோகத்தை உறுதி செய்து இயற்கை சுற்றுச்சூழல் கட்டமைப்புகளை பாதுகாக்க வேண்டும். தற்போதுள்ள நீர் உரிமைக்கால ஏற்பாடுகள் நியாயமானவையாக இருப்பது அவசியம். அனைத்து முறையான உரிமைக்கால கடமைகளும் தேசிய சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அனைவரும் நியாயமான முறையில் நீரை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அல்லது நீர் பயனாளர்களால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் நீர்வளம் தொடர்பான முரண்பாடுகள் ஏற்படலாம். காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் வறட்சி போன்ற தீவிரமான வானிலை நிகழ்வுகளுக்கு நிகழ்வு திறனை உருவாக்குவதில் நீர் உரிமைக்கால ஏற்பாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உதாரணமாக, நீர் பற்றாக்குறை காலங்களில் நீர்வளம் எவ்வாறு சமமாக பகிரப்பட வேண்டும் என்பதை உரிமைக்கால ஏற்பாடுகள் ஒழுங்குபடுத்த முடியும். இறுதியாக, பெண்கள், சிறு விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் குறிப்பாக நில உரிமையை கொண்டிராதவர்கள் உள்ளடங்கலான பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய சமூகம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் பயன்பாட்டு உரிமைகளை நீர் உரிமைக்கால ஏற்பாடுகள் பாதுகாக்க வேண்டும். நீர் ஒரு முக்கிய வளமாகும். சிறு தொழில் விவசாயிகள் உட்பட அனைவரும் தமது வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் யாரையும் விட்டுவிடாதிருப்பதை உறுதிப்படுத்தவும் மற்றவர்களை விலக்கி வைக்காமல் அதனை பெற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தவும் வேண்டும்.